கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு எச்சரிப்போடும் அதே நேரத்திலே மனம் திரும்ப கேட்ட செய்தியும் நாம் தியானிக்க போகிறோம். 9 சங்கீதம் 17-18 ஆகிய வசனங்கள், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பக்கம் பார்த்தா ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்கிறார், இன்னொரு பக்கம் பார்த்தா நரகத்திலே தள்ளப்படுவீர்கள், நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்ப இறைவனத்தில் செய்தி என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம யோசித்தால், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நான் ஏழை எளிய ஜனமா இருக்கிறேன், என்னால முடியல, நான் ரொம்ப தோல்வி அடைஞ்சு இருக்கேன், ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், ரொம்ப கடனில் இருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு மன அழுத்தமாக இருக்குது, நான் குடும்பத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என்னை கண்டுகிட கூட ஆள் இல்லை, நான் ஒரு தனிமையில் இருக்கேன், நான் ஒரு திக்கற்ற பிள்ளையாக இருக்கேன், எனக்கு அம்மா அப்பா இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் நைட் நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், என்னை நம்பினவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, நான் நம்பினவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை நம்பினவங்களும் என்னை ஏமாத்திட்டாங்க, இப்படி பல காரியங்கள் சொல்லுவாங்க. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இன்னுமாக சில தேவையா இல்லாத நட்புகள், தேவையில்லாத காரியங்கள் எங்கேயாவது போய் சிக்கிக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் கண்ணீர், கஷ்டம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, எனக்கு யாருமே இல்லை, என் லைஃப் முடிஞ்சிட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னால் எந்திரிக்க முடியாது, நான் வீடு கட்டுறதுல எனக்கு தடையாயிட்டு, நான் ரொம்ப கடனில் மாட்டிக்கிட்டேன், என் குடும்ப வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனையாக இருக்குது, பிள்ளை இல்லாமல் இருக்குது, டைவர்ஸுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, கோர்ட்டு கேஸ்னு சொல்லி நான் அலைஞ்சிட்ருக்கிறேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை ஒரு சின்ன காரியம் ஏதாவது உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னா, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நாங்கள் பல சூழ்நிலை இணைந்திருக்கோம் பிரதர், எங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசிரியப்பாரா, சாயங்காலம் ஒரு குடும்பத்தில் பேசுனாங்க, எங்களுக்கு ஒரு 10 லட்சரூபா கடன் இருக்கு, என் பிள்ளை இப்போ தான் வேலைக்கு போகுது, எனக்கு 2 பிள்ளைகள், என் கனவு ரொம்ப நாளாக முடங்கி கிடந்தாரு, இப்போ ஒரு 1 மாசமா உங்கள் செய்தி நாங்கள் அடிக்கடி கேட்குறோம், கடன் பிரச்சனை இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ஆனால் உங்கள் செய்தி கேட்டதுக்கப்புறம் சில காரியத்தில் எங்களுக்கு கத்தர் விடுதலை கொடுத்துருக்காரு, அது கேட்டதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் இருக்குது, இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், கடன் அடைக்கணும், அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இப்படி நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒரே ஒரு குடும்பம் தான், அந்த குடும்பம் கர்த்தரை நம்பியாச்சுன்னா போதும். ஒரு ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் விற்கிறோம், எல்லாரும் விற்கிறோம், ஆனால் ஒரே ஒரு குடும்பத்திலே ஒரே ஒரு தாயார் மட்டும் இரவும் போலுமா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்காங்க. அவங்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா, என் ஊர் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், நான் இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு சர்ச்சி வரைஞ்சு இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இரவு நேரத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க, உங்களுக்காக அந்த செய்தி, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நான் ஒரு ஆள் தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என் ஊரில் சர்ச்சி எந்திரிக்குமான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் ஊரில் ஒரு சர்ச்சி எந்திரிக்க போகுது, கூடிய விரைவில் சர்ச்சி எந்திரிக்க போகுது, திட்டமாக சொல்லிட்டுருக்காரு. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை
ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இந்த செய்தி உங்களுக்காக தான். சில குடும்பத்தில் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஏமாத்திட்டாங்களே, எங்களுக்கு துரோகம் நடந்துட்டு, நாங்கள் என்ன செய்யும் சொல்லி சில குடும்பத்தில் புலம்பிட்டு இருக்கிறீங்க. இந்த செய்தி உங்களுக்காக. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னை ஏமாத்திட்டாங்க பிரதர், இவங்களால எங்கள் வாழ்க்கையே போச்சு, எங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, நாங்கள் நித்தம் நித்தம் அழுதுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை இணைந்திருந்தால், இன்னைக்குள்ள இந்த கடைசி பகுதியில் உங்களுக்காக சில வார்த்தை வருகிறது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இந்த செய்தி கேட்கும்போது சில குடும்பத்தில், ஆமாம் எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு துரோகம் நடந்துட்டு, எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை காரணம் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் திட்டமாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், அதில் ஒரு வேர்டு வருது, ஒரு பக்கம் பார்த்தா துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். எந்தெந்த குடும்பத்திலே தேவனை மறந்து, அந்த வேர்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், தேவனை மறந்து, அந்த வேர்டை மறுபடியும் நோட் பண்ணுங்க, தேவனை மறந்து எந்தெந்த தேசத்துக்குள்ளே எந்தெந்த ஜனங்கள் ஜனங்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சு, இன்னுமாக நிறைய காரியங்கள் சொல்லலாம், தேசத்துக்குள்ளே தீமை 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 தீமை, எங்கே பார்த்தாலும் தீமை, எப்படியாவது சொத்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு யாரனாலும் ஏமாத்துறோம், யாரனாலும் கொள்ளையடிக்கிறாங்க, முழு சொத்து அப்படியே ஒரு கையெழுத்து போட்டு எழுதி ஏமாத்தி வாங்கிடுறாங்க. நிறைய இடத்துல இது நடக்கு, நிறைய இடத்துல நடக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொத்தை எழுதி ஏமாத்தி வாங்கிடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, ஒரு முழு சொத்தை கையெழுத்து போட்டு வாங்கிடுறாங்க. தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சில குடும்பத்தில் ஒரு உணர்வே இருக்காது, துன்மார்க்கமாக அடுத்த விட்டு சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க. சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிட்டோமே, எங்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த செய்தி வருது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார் என்று சில குடும்பத்தில் நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணீங்களா, உங்களுக்கு இந்த நாளிலும் கர்த்தர் பதில் தருகிறார், தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று கர்த்தருடைய உக்கர கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. சில குடும்பத்தில் என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த ஜெபம் பரலோகத்தில் எட்டிக்கொண்டே இருக்கு, தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் கர்த்தர் திட்டமாக சில குடும்பத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். சில குடும்பத்தில் கண்ணீரோடு கேட்குறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க, மன உளைச்சல், பிள்ளைகளோட வாழ்க்கையில் திருமணம் நின்று போச்சு, நிறைய குடும்பத்தில் என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி புலம்புறீங்க. தேவனை மறக்கிற எல்லா ஜாதியும், உங்களை யார் ஏமாத்துனாங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட கேட்டு வாங்கினீங்களோ, இந்த நாளிலும் சில குடும்பத்துக்கு தேவனுடைய உக்குரக்கோபம் வெளிப்பட்டிருக்கு. இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்கிறார். அதனால் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்தெந்த காரியத்தை ஜெபம் பண்ணீங்களோ தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் தேவனுக்கு தெரியும், பொறுமையோடு காத்திருங்கள், உங்கள் குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் உயர்த்துவார். இந்த நாளிலும் சில குடும்பத்துக்கு ஒரு எச்சரிப்பு போல காணப்பட்டாலும், சில குடும்பத்துக்கு கர்த்தர் கண்ணீரை துடைத்திருக்கிறார், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறார். வரக்கூடிய நாட்களிலே உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வித்து முன் போல மறுபடியும் உங்களை மறுபடியும் நிலை நிறுத்துவார். அந்த காலங்கள் வருகிறது, மறுபடியும் உங்களை பழைய நிலைமையில் மறுபடியும் கொண்டு வரப்போகிறார். கண்களை மூடி நாம் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எந்த குடும்பத்திலே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தர வேண்டும். திட்டமாக சில குடும்பத்தில் பேசுனீங்க,
எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமில்லாமல் எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பாவம் இருக்கோ மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சினாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிதான்ப்பா சொந்த குமாரனை தந்தீங்க. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிதான்ப்பா நீடிய பொறுமையோடு இருக்கிறீங்க. எந்தெந்த குடும்பத்திலே உணர்வடைந்து தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கிருபையாக இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. எல்லாரும் பரலோகத்தில் வரணும்ப்பா, அது தேவ சித்தம்ப்பா. ஆனாலும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. யாரெல்லாம் தேவனை தேடாமல் துணிகரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்தையும் மன்னிங்கப்பா. இரவு நேரத்தில் தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம், குறைகள் குற்றங்களை மன்னிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசுறீங்க. அதிகாலவில் எழுப்பிடுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே கத்துறா இயேசு ராஜா வாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம் என் தேவன். மனமிறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ தாழ்த்துறாங்களோ அவங்களோட உள்ளத்தில் என்னென்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி ஆசுறீங்க. வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே சகல விதமான வாசல் திறந்து ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்காக நன்றி. எத்தனையோ குடும்பத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசுறீங்க. கற்பதனியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசமாக இருக்காங்க, தாயம்பள்ளியும் ஆசுறீங்க. டெலிவரி போடுறாங்க, பரமை திருக்கூடுங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, வாசல் திறந்து கொடுங்க. சில குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, கணவன்மனைகளும் பிரச்சனை இருக்குது, கர்த்தர் மாற்றி கொடுங்க. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையிலே பலவீனத்தோடு படுத்த படுக்கலுக்கு குடும்பத்தை உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. நிறைய குடும்பத்தில் வேலையில் உபத்திரம், எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழல் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு தூக்கி எடுங்க. தேவனர்கள் எப்போ மினிஷன் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடியனே உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறேன். யாரெல்லாம் இணைந்து செய்தி கேட்டாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசுறீங்க. பலகனிகளை திறந்து ஆசுறீங்க. கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் உம்முடைய தலைமுள்ள கரத்தினாலே அப்போ ஒரு சுகம் வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு விடுதலை வேணும், ஒரு ஆரோக்கியம் வேணும். அதே நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல நைட் நேரத்தில் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. உம்முடைய செட்டைகளுக்குள்ளே உம்முடைய கிருபினால் நிரப்பி அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. நைட் நேரத்தில் கத்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியத்தையும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கத்தர் கிருபையாக எல்லா குடும்பத்துக்கும் ஜீவனை கட்டிடுங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. உம்முடைய தலைமுள்ள கரத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுக்கணும்ப்பா. எங்களுக்காக தான்ப்பா காயங்களை ஏற்றுக்கொண்டீங்க. நிறைய குடும்பத்தில் குறைதான்ப்பா இருக்குது, பாவத்தில் இருக்காங்கப்பா, அக்கிரமத்தில் இருக்காங்கப்பா. அந்த ஜனங்களுக்காக தான்ப்பா ஜீவனை தந்தீங்க. இன்றும் எங்களுக்காக பிதனோட்டத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. யாரெல்லாம் உணர்வடைந்தாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பை தந்த கிருபைக்காக நன்றி. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மீட்டுக்குள்ளே கிருபைக்காக நன்றி. கர்த்தர் பொறுப்படுத்துவ துதிகன மகிமெல்லாம் ஒவ்வொருவருக்கும் செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெப பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளால் கொடுப்பதாக, ஆமேன். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, உங்களுடைய ஊழியக்காத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் தொடர்புண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் தி லைக் அண்ட் ஷேர். கிளிக் தி பெல். God bless you.